காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஓம் நமோ ஓம் நமோ நமோ ஓம் 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 நமோ 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 இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து வலமா வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சார் அதற்காக முயற்சியில நிறைய பேர் இருக்காங்க என்னதான் விடாமுயற்சி இதெல்லாம் தொடர்ந்து இருந்தாலும் ஒரு சிலரை பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் சொகவாசிப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க பயங்கர லக்கியான பர்சன் அவங்கள தேடி தேடி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் போகுது இருந்த இடத்துல இருந்தே வெற்றி காணிட்டே இருக்காங்கப்பா அவங்க அப்படின்னு ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை பார்க்கும் போது இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகர் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது மானம் கேட்ட மாதிரி ஒரு சில பேர் அப்படி அனுபவிக்கிறதுக்காகவே பிறப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து அதை ஜெயிச்சுட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி அமைப்பு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர்ற வரம்ங்க வரோம்னா அதுதான் ஜாதகம் இதுதான் உண்மை ஜாதகம் மட்டுமே தான் உண்மை அப்படிங்கும்போது இந்த ஜோதிடம் அதே போல் இந்த ஜோதிடம் இருக்கக்கூடிய நவகிரக அரசர்கள் நவகிரக அரசர்கள்னால் நம்ம ஏன் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளால் ஒரு ஜோதிடரால் போய்ட்டு ஒரு தலையெழுத்தை மாற்ற முடியும்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா அவர் போய் சொல்கிறாருன்னு அர்த்தம் அதே போல் தான் எந்த ஒரு கன்சல்டண்ட்டும் ஒருத்தரோட தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது ஒரு கைட் பண்ணலாம் ஒரு குருவாக கைட் பண்ணலாம் அதே போல் இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தோட அமைப்பு இந்த ஜாதகத்தோட அமைப்புன்னு வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு லக்னாதிபதி வலுத்தோ அதே போல் அந்த லக்னத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல அஞ்சாவது ஸ்தானம் வலுத்தோ அந்த அஞ்சுலேருந்து அஞ்சாவது இடத்த நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வலுத்தோ அதே மாதிரியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சுபத்துவ பார்வையோடு இருந்தது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கியிருப்பாங்க நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கிட்டு அதே அதே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க வாங்கினேன் உங்களுக்காக நஷ்டத்தில் வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு எது செஞ்சாலுமே இந்த ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைப்பு வந்து அப்படி ஒரு யோகத்தோட இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க போகும்பொழுது டக்குன்னு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த இடத்த போய் பாருங்கள் இது முடிஞ்சிடும் இது முடிஞ்சிரும் அப்படின்னு வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி யோகங்கள் வரும் இப்போ இது எல்லா ஜாதகத்துலேயும் இப்படி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க அப்போது இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிம்பிள் தான் நம்ம காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரியும் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரியும் நம்ம ஜோதிடம் என்பது அனுமானிக்கப்படுகிறது பட் நம்மளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது என்னென்னா நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் முதல் நாள்லேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து தெய்வீக வழிபாடுகள் மட்டுமே இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து பார்க்குறோம் லக்னமும் கெட்டு போயிடுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ஸ்தானமும் உங்களுக்கு கெட்டு போயிடுச்சு இப்போ அஞ்சுலேருந்து அஞ்சு பார்க்கும் பொழுது அதுவும் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நான் சொல்லலைங்க அவர் சொன்ன மாதிரி ஆதிசங்கரர் சொன்ன மாதிரியும் மகா பெரியவர் சொன்ன மாதிரியும் இந்த வழிபாடுகள் மூலமா செய்யும் பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் தலையில உழுகிறதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா காக்கா எச்சம் உழும் அப்போ இதோட பெருமை வந்து ஜோதிடரை சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த இடத்துல வந்து அந்த வழிபாடுகள் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கையை மிக பிரம்மாண்ட உச்சத்தில் கொடுக்க போகிறது வந்து நம்மளுடைய வழிபாடுகள் நம்ம தெய்வீகமாக நம்ம தெய்வீகமாக வழிபடக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அந்த ஜாதகத்தை முதல்ல பார்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான இது முதல் நாள்லேன்னு சொல்கிறது ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் லக் ஃபேக்டர் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கன்சல்டன்ட் லெவலில் அதுக்காக ஜோதிடா பார்த்தோன்னா ஐயோ சாமி நீங்கள் தான் சாமி யார் சாமி ஜோதிடத்தில் என்ன இவர் வந்து சாமி வந்து காசு கொடுத்துட்டு பார்க்குறாரா ஃபீஸ் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குறா சாமி அப்படிலாம் இல்லைங்க அவங்க ஒரு கன்சல்டன்ட் அவ்வளோதான் அந்த இடத்துல போய் அவங்கள்ட்ட ஒரு கேஷுவலாக உட்காந்து இந்த மாதிரி இருக்குது இந்த ஜாதகத்தில் என்ன பண்ணலாம் அதுக்குள்ள வழிபாடு என்ன பண்ணலாம் அங்கே போனவொனே எனக்கு பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் என்பது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறதான் பரிகாரம் என்பது அவங்கவுங்க வழி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பேர் மட்டுமே பரிகாரம் அப்போ அந்த தெய்வீகமான வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த கிரக அரசர்கள் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு மேடம் கேட்டாங்க அழகாக கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்பில் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா நூற்றில் பத்து பேருக்கு இருக்கும் மிச்சம் தொண்ணூறு பேருக்கு அந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு சுபத்துவ பார்வை இல்லாமலோ இல்லைனா அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுப கிரகங்கள் பார்வைனாலையோ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி கற்ற ஜோதிடம் ஜோதிடம் மட்டும் தெரிந்தவர்கள்ட்ட போகிறத விட அந்த வழிபாடுகளும் சேர்ந்து தெரிஞ்சவங்கள்கிட்ட நீங்கள் போய் கற்றுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதோடய தாக்கங்கள் குறையும் இதுக்காக உங்களுக்கு வந்து கெட்டவங்க அந்த கர்மாஸ் மாறாது அதில் வந்து மாறாது அப்போ அந்த ஜாதகத்தை நல்ல கணிக்க தெரிஞ்சு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல உறுதியாக எல்லாருமே அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த ஜாதகத்தில் இடம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் வரும் பொழுது இந்த வழிபாடுகள் பண்ணி வரும்போது மித்த கிரக அரசர்கள் ஒரே பாவம் மட்டும் இல்லை சில பேர்லாம் ஒரே பாவத்தை வச்சே பேசிகிட்டே இருக்கவங்களாம் இருக்காங்க அப்படி இல்லைங்க அந்த லக்னத்துலேருந்து பன்னெண்டு கட்டங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே ஒவ்வொரு அமைப்புகள் உண்டு அப்படிங்கும்போது மித்த விஷயங்கள் உங்களுக்குன்னு உள்ள யோகங்கள் அவயோகங்கள் என்ன அந்த அவயோகங்களை எப்படி திரித்துக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஜோதிட ரீதியான வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது எல்லாருமே இப்போ நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தாங்க பிறந்திருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க இதை விட்டுட்டு நம்மளுடைய தமிழனோட பண்பாடெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த புதுசாக வந்த விஷயங்களெல்லாம் நம்பி ஏமாறுறத விட தெய்வத்தை வணங்கினோமா அதே போல் ஜோதிடத்தை பார்த்தோமா ஜோதிடத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு நீங்களே இந்த மீன் பிடிக்கிற கலையை கற்றுக்கிட்டு அதாவது எப்படி நீங்கள் பூஜைகள் செய்யணும் எப்படி புனஸ்காரங்கள் செய்யணும் கற்றுனீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருப்போங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே ரொம்பவே பாசிட்டிவான தகவல் எங்கள் கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார் நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் எங்கள் கூட இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

சரிங்களா இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு விளையாட்டுத்தனமத்தோடையும் அதே மாதிரி ஒரு எது சொன்னாலும் ஒரு ஜாலியாக இருக்கிற டையத்துலேயே தான் உங்கள் பொண்ணு இருப்பாங்க பட் நான் இது எல்லா நேர்களுக்குமே சொல்கிறேன் இந்த குழந்தை பிறந்த ரெண்டு ரெண்டு வயசுலேயே மூணு வயசில் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே ஜோதிடரை போய் பாருங்கள் ஏன்னா அந்த ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தை இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் கெட்டு போயிடும் கெட்டு போய்டுனா இவங்க இப்படி தான் எதுக்காக அந்த பன்னெண்டுலேருந்து பதிமூணுன்னு சொல்கிறேன்னா அந்த டைத்தில்தான் உண்மையான ஜோதிட சாஸ்திரப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களோட லைஃப் மாறும் ஒரு ஆணாவோ இல்லை பெண்ணாவோ மாறுறாங்கன்றது தான் உண்மை அப்போ அது வரைக்கும் அந்த விளையாட்டு தனதுங்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கட்டும் அதே மாதிரி இந்த குழந்தையை பொறுத்த வரைக்குமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு வந்து நீங்களாக ஒரு தெய்வத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த தெய்வம் கிடையாது உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கிராம தெய்வத்தையை வழிபட்டுட்டே வாங்கம்மா தயவு செஞ்சு எந்த ஜோதிடரையும் போய் இந்த குழந்த சம்மந்தமாக கேட்க வேண்டாம் பதிமூணு வயசுக்கு அப்புறம் நீங்கள் போய் பாருங்கம்மா குழந்தை வரைக்கும் ஜாலியாக இருக்கட்டும்மா நன்றி

நடைமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் ஷியோர் மேம் இப்போ மேடம் கேட்ட மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அமைப்புங்கிறது வந்து அவங்க அது எத்தனை கொரோனா வந்தாலும் அவங்க காட்டில் எப்பயுமே மழை அந்த மாதிரி கேரக்டரை பற்றி நம்ம பேசணும் இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்தவங்க இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு நீங்கள் நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நீங்கள் இந்த வீட்டை மாத்துறதுனாலையோ அதில் பொம்மையை வச்சுறதுனாலையோ ஒரு ஆம பொம்மை வைக்கிறதுனாலையோ ஒரு முதல பொம்மை வைக்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கை மாறும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பிதம் சரிங்களா ஒரு நவகிரக அரசர்களை ஒரு சூரியனை ஒரு சந்திரனை ஒரு சனீஸ்வர பகவானை ஒரு கல்லும் ஒரு ஒரு பொம்மையும் இதெல்லாம் போய் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாறவே மாறாதுங்க இதெல்லாம் நம்ம பறக்கும்போது ஜனனகால ஜாதகத்தில் கொடுத்து தான் நம்மளை அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மாயையில் அடிக்கடி நீங்கள் என்கிட்ட கேட்குறது ஒன்று நீங்கள் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க இன்னொருத்தவங்க இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நாங்கள் நான் சொல்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நல்ல இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிங்க நம்மளாம் பகுத்தறிந்து வாழக்கூடியவங்க தான் நம்ம தமிழனோட பண்பாடு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி இது ஜாதகம் என்பதே உண்மை இதுதான் உண்மைங்க ஜோதிட கலையே உண்மை அப்படிங்கும்போது ஜோதிடர் வேணால் பொய்யாக இருக்கலாம் சரிங்களா அதனால் நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் அப்படிங்கும் போது லக்னாதிபதி வலுவாகணும் ஒரு ஜாதகம் யாராக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாகணும் இப்போ மேடம் கேட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம்ங்கிறது லக்னத்துலேருந்து ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் வந்து அதே போல் அது அந்த பண்ணக்கூடிய தொழிலில் வரும்போது பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம்ங்கிறது பத்தாம் பாவம் அந்த செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபம் வரணும்னா பதினோராவது பாவம் ஸோ புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது என்னடா இன்றைக்கி டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் இது தாங்க இது தாங்க அந்த பேட்டர்ன் ஸோ இந்த இந்த இடத்துல வரும்பொழுது ஒன்றா இந்த லக்னாதிபதி வலுப்பெற்றோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க வலுப்பெற்று அதாவது ஆட்சியாயி உச்சமாயோ இது இல்லாமல் பதினோராவது வீடு நம்ம பதினோராவது வீடு லாபஸ்தானம் வலுத்தோ தொழில் ஸ்தானம் வலுத்தோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க உறுதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா இதுல வந்து வெற்றி பெறுவாங்கன்றதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை இல்லை இந்த ஆஸ்பெக்ட்ல வரும்பொழுது ஒருவேளை அசுப பார்வைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த அசுப பார்வைகள் ஒரு பார்வைகள் பாக்குறாங்க செய்கிறாங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அதை மாற்ற முடியுமானா அதுவும் ஜாதகத்திலேயே இருக்கும் அந்த க்ளூஸ்லாம் அந்த இவருக்கு ஜோதிடருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கும் போது அதை தான் நான் அடிக்கடி என்ன இருக்கேன் அப்படின்னா அனுமானிக்கிறவர் தான் ஜோதிடர்னு சொல்கிறதுக்கு ஜோதிடர்களே குறைச்சு நான் சொல்லலை பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கெஸ் பண்ணி போகும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடய கிரகங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தெரிஞ்சுட்டு அதோடய அதி தேவத்தா யார் அதே மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் என்ன வழிபாடுகள் பண்ணணும் அதுக்குள்ள தேவதை அப்படிங்கிறா ராகு பகவானை வந்து பிரீத்தி பண்ணணும்னா நீங்கள் ராகு பகவானையே போய் கும்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி அப்படி கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்போ அந்த இடத்துல அசுப பார்வையாக வரும் ராகுவோட பார்வை இருக்குது அந்த காலங்களில் வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கணும் இந்த தசை இருக்குது நல்லா போயிட்டுருக்கிற தொழில் நல்ல ஒரு பெரிய கோடி கணக்கில் நல்ல வருமானம் பண்ணிகிட்டு இருக்கிற திடீர்னு உழுகிறாருனா இந்த கல்லும் வந்து இந்த டாய்லெட்டை மாத்திரனால ஒருத்தருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாறாது அதெல்லாம் சும்மா வேணாம் அவங்க வேணால் நல்லா ஆவாங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து எதுவுமே வாது அதுக்கு வந்து வேஸ்ட் உங்க டைம் வேஸ்ட் உங்க பணம் வேஸ்ட் அதெல்லாம் கூட நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு எதனால் வருது தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எந்த கிரகங்களோட அமைப்பு இப்படி வருது இந்த மாதிரி இந்த இது நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் வழிபாடுகள்ங்கிறது பரிகாரம் எதுக்கு ஹோமம் பண்ணால் சரியாயிடுமா அதெல்லாம் கிடையாது ஆகாது அப்போ அண்டத்தில் இருக்கும் மீசனை நீங்கள் பிண்டத்தில் உணரணும் பிண்டம் என்பது அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க தெய்வத்தை மட்டுமே நம்புங்க என்ன

உங்களுக்கு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா உடனே பயப்படாதீங்க பயப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டியது துர்கா அம்மனோட வழிபாடும் அதே மாதிரி பத்ரகாளி அம்மனோட வழிபாடும் இந்த மாதிரி அதே மாதிரி டெய்லியே எளிமையான பூஜைகளை வீட்டில் செய்யுங்க நான் சொல்கிறது புரிஞ்சுங்க அதுக்காக நான் பூஜை செய்யணும் மணி அடிக்கணும் இந்த இது பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க ஆத்மார்த்தமாக வழிபடலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எப்பையும் போலதாங்க விநாயகரோட வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரோட வழிபாடு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க குறிப்பாக யமகண்ட நேரத்தில் விநாயகரோட வழிபாடு பண்ணுங்கள் மனசுக்குள்ளே அலாரம் போட்டு வச்சுட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் மனசுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது துர்கா அம்மனை நினச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியது பத்ரகாளி அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி டெய்லியே உங்கள் குலசாமியை கூப்பிட வேண்டும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வழிபாடு அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் எத்தனை தெய்வம் இருந்தாலும் உங்களுக்காக அழக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் மட்டுமே அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக முக்கியம் இந்த வழிபாடுகளை பண்ணிட்டு பித்ருக்கலை நினைக்கணும் பித்ருக்கலை நினைக்க

சூட்சமத்தை உள்ளே இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய தெய்வம் அந்த ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு கஷ்டம் கொடுக்குற தெய்வம் வாழவும் வைக்கும் அது அந்த ஜாதகத்துக்குள்ளேயும் இருக்கும் அந்த ஜாதகத்தை கண்ணில் கட்டுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் அதை பார்க்கும் பொழுது அந்த தெய்வம் யாருன்னு நீங்கள் பிடிச்சிட்டு இந்த வழிபாடுகளோடு சேர்த்து இந்த சூட்சமமாக இந்த வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் என்ன செய்யுங்க வீட்டில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பெல்லாம் வந்து நம்மளோட தமிழனோட பண்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கல்லுப்பை எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் எந்த ராசியாருங்க இருங்க எந்த நட்சத்திரமா இருங்க என்ன வேணால் இருந்துக்குங்க தலையில் ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இருபத்தேழு தடவை ஏதோ மேஜிக் போல நினைக்காதீங்க இருபத்தேழு நட்சத்திரங்கன்னா கணக்கு அவ்வளோதான் அப்போ தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு பக்கத்தில் ஓடுற தண்ணி இருந்தால் போடுங்க மெட்ராஸில் அந்த மாதிரி இல்லைங்க அதனால் வாஷ் பேசினில் எடுத்துகிட்டு அதை நம்ம எச்சிலாம் துப்புவோம் அதனால் அது நீங்கள் சுற்றுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு சுவாமியை கும்பிடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் அதே போல் சந்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் உங்க குல தெய்வத்தையும் நினைச்சு அதுக்கு எனக்காக குங்குமத்தையும் விபூதியையும் சந்தனத்தையும் வந்து தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி நான் நிறைய வழிபாடுகள் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வெள்ளருக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளருக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அந்த வெள்ளருக்கு வேற வேறாக எடுத்துக்கோங்க அதை எரிங்க எரிச்சிட்டு அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கருகரு நான் அவதி இது அமாவாசை காலங்களில் பண்ணலாம் பௌர்ணமி காலங்களில் பண்ணலாம் அதை எரிங்க எரிச்சிட்டிங்கன்னா அது கருப்பு கலரில் ஆகிடும் ஆன உடனே நீங்கள் என்ன செய்யுங்க நெய்யில் அதை கலந்துட்டு இப்போ நான் அந்த அஞ்சனை வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி இதை பண்ணும்போது நீங்கள் உங்கள் விநாயகர மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதே மாதிரி உங்கள் குல தெய்வத்தை நினச்சிட்டு அதே போல் உங்களுக்கு ஜாதக படி அதை உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த தசா புத்தி அந்தரத்தில் வரக்கூடிய தேவத்தையும் மனசாரம் வணங்கிட்டு இதுக்கெல்லாம் காசு பணம்லாம் கிடையாதுங்க இதுக்கு ஒன்றும் சாமி வந்து ஃபீஸ் கேட்காது உங்கள்கிட்ட எங்களை மாதிரி ஆளுங்க கேட்குற மாதிரி ஃபீஸ்லாம் கேட்காது ஆனால் நீங்கள் அன்போடு நீங்கள் அந்த சுவாமியை வழிபட்டுண்டே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடையை வந்து இந்த தெய்வம் வந்து காப்பாற்றுங்கிறதுல எல்லா அளவும் மாறுபட்டல இதுதான் எளிமையான வழிபாடு அந்த வழிபாடுகளை விட்டுறாதீங்க அந்த வழிபாடுகள் டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய நம்மளுடைய டெய்லி எப்படி தூங்குறோம் பண்ணுறோம் அது கடமை சில பேர் கால் பண்ணி நான் சாமி கும்பிட்டே ஒன்றும் ஆகலை சாமி கும்பிட்டேன் அப்படி இல்லை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே இருங்க அவங்க கர்மாசை பொறுத்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கு பத்து நாளில் வரும் சில பேருக்கு வந்து ஒரு இருபது நாளில் வரும் ஆனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மனிதர்களை நீங்கள் நம்புறத விட தெய்வத்தை நம்பி நீங்கள் வாழும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த கன்சல்டண்ட்டை போய் ஜோதிடரை போய் அணுகுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுன்னு நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அன்பர்களே சார் பல்வேறு தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரீங்க லாஸ்ட் வீக் நவராத்திரியோட சிறப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே ஸோ என்ன மாதிரி வழிபாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லுங்கயூ ஞாபகப்படுத்தினதுக்கு ஸோ வந்து இந்த நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேன்னு வரும்போது நிறைய பேர் இவ்வளோ ஆர்வமா அந்த பூஜைகளை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சந்தோஷமா நிறைய பண்ணுங்க பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட எல்லார் கூடயே சேட் பண்ணேன் நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப நம்புகிறேன் மனசார நம்புகிறேன் நம்புங்க கண்டிப்பாக துர்கையை நம்புங்க நவ நவதுர்கையை நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கை காத்துனு அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில பேருக்கு அந்த டவுன்லோடிங் இஷ்யூஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒன்றும் இல்லை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு எஸ்ஆர் டபுள்இ டிஏஎன் டிஆர்ஐசி எஸ் டிஆர்ஐசிஎஸ் ஏஎஸ்ஆடிஆர்ஓஎல்ஓஜிஒய் ஸ்ரீதாந்திக் ஆஸ்ட்ராஜின்னு நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார்மில் நான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் அனுப்ப முடியலைங்கிறனால அந்த யூடியூப் சேனல்குள்ளே போங்க அதே மாதிரி நான் அந்த விளக்கங்களும் நிறைய கொடுத்துருக்கேங்க தமிழ் முறையில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி வடநாட்டில் எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னாடி அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான் சுவாமி வந்து நீங்கள் வந்து கர்நாடகாவா தமிழ்நாடவா ஆந்திராவா அப்படின்னு பார்த்தா நமக்கு அருள் கொடுக்காது சுவாமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பொதுவானவங்க அதே மாதிரி இந்த மந்திரத்தை இந்த தான் சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ சில பேர் கேட்குறீங்க குஷ்மாண்டான்னு போட்டிருக்கேன் என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க அது அந்த மொழி சரிங்களா அந்த மாதிரி பொழுது அந்த இதுவும் பண்ணிக்கோங்க தமிழில் எப்படி இப்படி வழிபடணுங்கிறதையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிகிட்டே வரும்பொழுது அதில் உள்ள எளிமையான வழிபாடுகள் நம்ம வந்து நோன் ஃபார் பேசிக்கான விஷயங்களை வச்சு வச்சு எப்படி ஜெயிக்கலாங்கிறது தான் நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வரோம் ஸோ அந்த ரொம்ப கிராண்டியராக நம்ம பார்க்கணும் செய்யணுங்கிறத விட எல்லாருக்கும் புரிகிற தகவல்கள் அதில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இந்த இந்த நேரத்துல வரும் பொழுது உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கட்டும்னா தயவு செஞ்சு எப்படி இருக்கட்டும்னா நான் சொன்ன அந்த எளிமையான வழிபாடுகளையும் பண்ணிட்டு நிறைய ஒரு நூறு ரூபாய் காசு இருக்குங்க பத்து ரூபாயா தானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வழிபாடுகள் நான் வரிசையாக போட்டிருக்கோம் இதை தவிர்த்து நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் அந்த புதுயுகம் டிவிலையும் பார்த்தீங்கனாலும் தனியாக நமக்காக ஒரு பிளேலிஸ்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் வீடியோஸும் தனியாக நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க இதில் குழப்பம்லாம் வரக்கூடாது நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எப்படி வேணால் சுவாமியை கும்பிடுங்க சுவாமி வந்து சுவாமியை ஏன் பேஸ் பண்ணி போங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த மாதிரி தப்புகள் இருந்தாலும் சுவாமி உங்களெல்லாம் எதுவும் தப்பெல்லாம் பண்ணாது சரிங்களா அதனால் நம்பிக்கையோட சில பேர் கேட்குறீங்க இந்த எளிமச்சம்பளத்தை எப்படி புள்ளிலாமா அப்படி அதெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு சுவாமியை தைரியமாக கும்பிடுங்க அந்த வழிபாடுகளை சந்தோஷமாக செய்யுங்க அந்த முத மூணு நாள் ரெண்டாவது மூணு நாள் எப்படி பண்ணணும் மூணாவது மூணு நாள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா சந்தோஷமாக பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமாக பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக அடுத்த நம்ம நவராத்திரி வரும்போது நம்ம எல்லாமே ஒரு ஈவெண்ட் மாதிரி கூட பண்ணுவோம் அடுத்த நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஜெயிச்சிடலாங்கிறத எந்த மாற்று மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே ஓகே அவங்ககிட்ட பல்வேறு தகவல் வந்துட்டு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க சார் அதை தாண்டி உங்களை நேரடியாக பார்க்கணும் தெளிவாக பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களை டேரக்டாக வந்து பார்க்கணும்னா எந்த இடத்துல வந்து பார்க்கலாம் ஷியூர் மேம் இப்போ இந்த ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நவராத்திரி சம்மந்தமாக அது நான் நைட் டயத்தில் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக வந்திங்கன்னா நான் ஃபீஸ் வாங்கி தான் அன்பர்களே நான் பண்ணி தான் நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சி ஆஃபீஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் திருச்சி ஆஃபீஸில் ஆஃப்டர் நவராத்திரி தான் நம்ம பார்க்குறோம் அதனால் ஃபோன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் அன்பர்களே பண்ணுறேன் அதே மாதிரி இந்த நவராத்திரி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க டெஃபினட்டாக எப்போயுமே நான் உங்களுக்கு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஷார்ட்டாக கேளுங்க சில பேர்லாம் அஞ்சு வாய்ஸ் நோட் ஆறு வாய்ஸ் நோட் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிற மாதிரி பண்ணும்போது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்குது நான் ஸ்டாஃப் வச்சு பார்க்குறது இல்லைங்க நான் உங்கள் கூட நானே தான் இன்ட்ராக்ட் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் அதனால் என்னால் சில நே எனக்கே ரொம்ப டயர்டாயிடுது ஸோ அதனால் ஷார்ட்டாக ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன் நானும் உங்கள் கூட மிங் பெண்கள் ஆகணும் இந்த ஹிந்து தர்மத்தை பற்றி உயர்வாக கொண்டு போகணும் அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்துடணும் தேவையில்லாமல் அந்த ஏமாற்றிட்டு இல்லை அதிலெல்லாம் போய் மாட்டக்கூடாதுன்றதில் தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி இந்த வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறதுல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்பர்களே ஓகே சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக தகவலாம் தெளிவாக தந்திங்க தேங்க்யூ தேங்க்யூ மேடம்